ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைக்ரோ மைக்கா. அனைத்து பூவுக்கும் தனித்தனி வாசம் உண்டு, எனக்கென மலர்ந்த உங்கள் அன்புக்கு தனி சுவாசம் உண்டு. மண் வாசனையை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட விருப்பத்தின் வெளிப்பாடு தான் இந்த கவிதை. இந்த கவிதையில் பல பூக்களின் வாசத்திற்கு நிகரற்ற ஒன்று தான் மண் வாசனைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மண் வாசனை எப்படி உருவாகுது, இதுக்கான காரணம் என்ன, அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மழை வரதுக்கு முன்னாடியோ அல்லது மழை பெஞ்சதுக்கு அப்புறமாவோ மண்ணிலிருந்து வரக்கூடிய வாசனையை தான் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. இதை பெட்ரிகோர்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரிகோர்ன்ற வேர்ட் வந்து ஒரு க்ரீக் வேர்ட் மீனிங் ராக்கா. இதை ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணவர் இசபெல் பியர் அந்த கிரீக் தாமஸ்ன்றவங்க 1964 மார்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த பெட்ரிகோர்ன்ற வேர்டுக்கான மீனிங் வந்து அர்ஜிலேஷியஸ் ஆர்டர், அதாவது ஒரு ரீஃப்ரெஷிங்கான ஸ்மெல், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடிக்கக்கூடிய ஸ்மெல் அப்படின்றத சொல்றாங்க. 2015 மெசாகுசெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது எம்ஐடி, என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இந்த மழைநீர் வந்து நிலத்தில் பட்ட உடனேவே சாயில் ஸ்மெல் உருவாகி ஏர்ஸ்பேஸ் முழுவதும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத ஒரு ஹை ஸ்பீட் கேமரா ரெக்கார்ட் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 600 எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் 28 டிஃப்ரெண்ட் சாயில் சர்ஃபேஸையும் வந்து சூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சாயிலில் இருக்குது. இந்த சாயில் ஸ்மெல்லை உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான்ட்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஆயில் சப்ஸ்டன்சஸ்லாம் சாயில்லையோ ராக்லேயும் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. செகண்ட் சப்ஸ்டன்ஸ் ஜியோஸ்மின், அதாவது ஆக்டினோமைசெட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சாயில் பாக்டீரியாவோடைய மெட்டபாலிக் ப்ராடக்ட் தான் இந்த ஜியோஸ்மின். இந்த ஜியோஸ்மினும் வந்து சாயில்லே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இந்த சாயில் ஸ்மெல்லை உருவாக்குறதுக்கு. சாயில் ஸ்மெல் உருவாகிறதுக்கு மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமோ அல்லது எப்போ மழைநீர் வந்து சாயில ரீச் ஆகுதோ, இந்த 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டில் செக்ரேட் ஆனக்கூடிய அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸும் இந்த ஜியோசம்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டபாலிக் ப்ராடக்ட்டும் மிக்ஸ் ஆகி சர்ஃபேஸில் ஒரு பபிள் ஃபார்மேஷனை உருவாக்கும். இந்த பபிள் ஃபார்மேஷன் ஈஸியாக ஏர்ஸ்பேஸ் கூட டிஃப்யூஸ் ஆகி காற்று மூலமாக எல்லா இடத்துலையும் பரவி மண் வாசனையை உருவாக்குது. மண் வாசனையை ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து, எப்போ இந்த ஜியோசம்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து ஏர் கூட மிக்ஸ் ஆகிற காரணத்தினால தான் நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுது. இந்த ஜியோசம்ன்ற ப்ராடக்ட் வந்து நம்ம நோஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவாக இருக்கும். காற்றில் வந்து லெஸ் தென் 5 பார்ட்ஸ் பர் ட்ரில்லியனாக இருக்கும் போதே நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுன்றத சொல்கிறாங்க. இந்த வீடியோ மூலமாக மண் வாசனை எப்படி உருவாகுதுன்ற காரணத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Be safe and be positive.